Liquor drinking is injurious to health. Chennai Cocktail Club idea is just to educate on how to make cocktail easily at home. We never encourage liquor consumption. Please never drink and drive, and also drink responsibly. வணக்கம் சென்னை, வெல்கம் டு சென்னை காக்டெயில் கிளப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காக்டெயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா மாய்தாய். இது வந்து ஒரு ஹவாயின் காக்டெயில். இது பேசிக்காக பார்த்திங்கன்னா வந்து ஒரு பீச் அட்மாஸ்பியரில் சில் பண்ணுற டைமில் குடிக்கிற காக்டெயில். பட் கிளாசிக் ரெசிபி படி பார்த்திங்கன்னா வேறு இன்க்ரீடியன்ஸ்லாம் வரும். பட் நான் வந்து லிட்டில் என்னோடய வேர்ஷனில் போட போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பக்காடி லெமன் யூஸ் பண்ணுறேன், டார்க் ரம்மு, ஆரஞ்ச் ஜூஸு, பைனாப்பிள் ஜூஸு, ஸ்வீடன்ஸ் ஆர் மிக்ஸ், அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஓகே, இப்போ இந்த மாய்தாய் காக்டெயில் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஒரு டால் கிளாஸ் எடுத்துக்கோங்க, ஐஸ் கியூப் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கிளாசிக் ரெசிபி கிடையாது, இது லிட்டில் என்னோடய வேர்ஷனில் நான் போடுறேன். ஏன்னா வீட்டில் ஈஸியாக பண்ணணுன்றதுக்காக லிட்டில் வேறு வேர்ஷனில் நான் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக அவைலபிள் திங்ஸ் என்னென்ன சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமோ ஸோ அதை வச்சு நான் இந்த காக்டெயில் போட போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒரு 30 ml வந்து ஸ்வீடன் சோர் மிக்ஸ். தேர்ட்டி எம்எல் கூட தேவையில்ல, ஒரு 20 ml ஊற்றிட்டு அப்புறமா வந்து 30 ml வந்து பக்காடி லெமன். ஆக்சுவலாக பக்காடி ஒயிட் யூஸ் பண்ணணும், பட் நான் இப்போ நம்மக்கிட்ட பக்காடி லெமன் தான் இருக்குது, அதனால் பக்காடி லெமன் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா வந்து ஆரஞ்ச் ஜூஸ். ஆரஞ்ச் ஜூஸும் பைனாப்பிள் ஜூஸும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். அடுத்து வந்து பைனாப்பிள் ஜூஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க, மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஏன்னா வந்து நம்ம மேலே வந்து டார்க் ரம் வந்து ஃப்ளோட் பண்ண போகிறோம். தேர்ட்டி எம்எல் வந்து ஓல்மேங் டார்க் ரம். இது நான் இந்த பார் ஸ்பூன் வச்சு பொறுமையாக ஊற்றுறேன், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட் ஆகும் மேலே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேஸ் இது அழகாக தெரியும். கீழே அந்த ஸ்வீடன்ஸோட லைட் க்ரீனாக இருக்கும், அப்புறம் ஆரஞ்ச், அப்புறம் பைனாப்பிள் ஜூஸ், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டார்க் ரம். இதுக்கு கார்னிஷ் வந்து ஆரஞ்ச் ஸ்லைஸ் ஒன்று போட்டிங்கன்னா காக்டெயில் ரெடி. சியர்ஸ். இப்போ இந்த காக்டெயில் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இதில் பார்த்தீங்கன்னா நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு லேயர் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து ஸ்ட்ராவை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணி உரியணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டேஸ்ட்டாக வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்வீடன் சாறு, அப்புறம் ஆரஞ்ச், தென் பக்காடி, அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஜூஸ், கடைசியாக வந்து டார்க் ரம். வெரி ஈஸி, வெரி சிம்பிள் டு மேக் அட் ஹோம். ஸோ நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.